வணக்கத்துடன் பிப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மாலத்தீவு, இன்று இந்த பெயர் வெளிவராத ஊடகங்கள் இல்லை. பெரும்பாலான ஊடகங்கள் மாலத்தீவு என்கின்ற பெயரை முதன்மைப்படுத்திதான் கட்டுரைகள் வெளியிட்டிருக்கின்றன. அப்படி மாலத்தீவு பரபரப்பு களத்திற்குள் செல்வதற்கான சூழல் எப்படி உருவானது? அதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன? இலங்கையை மையப்படுத்தி ஒரு நகர்வை எடுப்பதற்கு முதல் கட்டமாக மாலத்தீவை சீனா எடுத்து கொண்டதா போன்ற பல கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. தற்பொழுது மாலத்தீவிற்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துகளாக வைக்கின்றார்கள். எதனால் இந்த சிக்கல் ஏற்பட்டது என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. இந்தியாவின் பிரதமரை மாலத்தீவை சார்ந்த சில அமைச்சர்கள் விமர்சிக்கின்றார்கள். இந்த விமர்சனங்கள் இந்திய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்ற சூழலில் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இதை குறித்து மாலத்தீவின் அதிபர் அவர்கள் மாளிகைக்கு இந்த செய்தியை அவர் கொண்டு செல்கின்றார். அப்படி கொண்டு செல்கின்ற பொழுது இந்தியாவின் பிரதமரை விமர்சித்தவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டு, அதாவது அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்கள் மந்திரி சபையில் தொடரக்கூடாது என்கின்ற கருத்தை அல்லது என்கின்ற கண்டிப்பை இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மாலத்தீவுக்கு வைக்கிறார். அதன் அடிப்படையில் இந்தியாவின் பிரதமரை விமர்சித்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த அமைச்சர்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மாலத்தீவின் அதிபர் சீனாவின் அதிபரோடு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கிட்டு கேட்கிறார். அந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. அவர் சீனாவின் அதிபரை சந்திக்கின்றார். சந்தித்து விட்டு சுமார் 20 ஒப்பந்தங்கள் சீனாவுக்கும் மாலத்தீவிற்கும் இடையே போடப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இது இந்தியாவை அதிர்ச்சி கொள்ள செய்திருக்கிறது என்கின்ற தகவல்களை பலர் பரவலாகவே எடுத்து வைக்கின்றார்கள். காரணம், மாலத்தீவு சீனாவோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் மாலத்தீவிற்கு இந்தியாவின் சார்பில் பல இக்கட்டுகளை கொண்டு வரும் என்கின்ற கருத்தை பலர் எடுத்து வைக்கின்றார்கள். அதற்கு பல உதாரணங்களை சொல்கின்றார்கள். பாகிஸ்தானில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு உருவான போது பலுசிஸ்தான் என்கின்ற நாடு வேண்டும் என்கின்ற போராட்டத்தை இந்தியா உருவாக்கி விட்டு விடுகிறது. அதுபோலத்தான் மாலத்தீவில் இரு அணிகள் இருக்கின்றார்கள். ஒரு அணியினர் சீனாவை ஆதரித்தால் இன்னொரு அணியினர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய மனநிலையிலே இருக்கிறார்கள் அல்லது இந்தியா சார்ந்து பயணிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்றார்கள். எனவே எப்படி பாகிஸ்தானில் ஒரு இருவேறு நாடுகளை கோரி ஒரு போராட்டம் நடைபெற்றதோ அதுபோன்ற ஒரு நிலைமை மாலத்தீவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பலர் சொல்கின்றார்கள். அதுபோல மாலத்தீவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய அதிபர் இந்தியாவின் பிரதமருக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவர் செயல்படுகின்ற விடயம் இந்தியாவை ரசிப்பு கொள்ள வைக்கவில்லை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது வந்திருக்கும் செய்திகள் என்ன சொல்கின்றது என்றால், இந்தியாவை பொறுத்த மட்டில் மாலத்தீவை தன் கைவசம் வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இருந்து கொண்டு இருந்தது என்றும், ஆனால் சீனா கொண்டிருக்கக்கூடிய அதிதீவிர நெருக்கம் இந்தியாவிற்கு ஒரு தடையாக இருந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இந்தியா அமைதி காத்ததாகவும், அந்த அமைதி காத்த சூழலில் சீனா மாலத்தீவோடு மிக நெருக்கமாக நெருங்கிவிட்டது என்ற செய்தியை வைக்கின்றார்கள். இப்பொழுது மாலத்தீவு 20 ஒப்பந்தங்களை மாலத்தீவோடு சீனா செய்திருக்கிறது. இந்த 20 ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது சீனாவை சார்ந்தவர்கள் பெருவாரியாக மாலத்தீவிற்குள் உள் செல்வதற்கான களம் ஏற்பட்டு விடுகிறது. தற்பொழுது மாலத்தீவின் அதிபர் சீனாவிற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். எங்களுடைய நிலம், எங்களுடைய பரப்பு சுற்றுலாத்துறைக்கு உகந்ததாக இருக்கிறது. எனவே மாலத்தீவிற்கு சீனாவை சார்ந்தவர்கள் பெரும் பாலோனூர் வருகை தர வேண்டும் சுற்றுலா பயணிகளாக, அது எங்களுடைய வருமானத்தை உருவாக்கும் என்று மாலத்தீவின் அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது அவர்
இந்தியாவிற்கு வைத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்று கூட பலரால் எடுத்து வைக்கப்பட்டது, பட்டுக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது மாலத்தீவை மையப்படுத்தி இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் பல அதிர்வலைகளை கொண்டதாக அமையும் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள் அல்லது செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது மாலத்தீவிற்குள் ஒரு பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை இந்தியா உருவாக்கிவிடும், இந்தியாவை மீறி மாலத்தீவு எந்த விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு கட்டுண்டு இருக்கும் என்கின்ற விடயங்களை அதிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது மாலத்தீவு செய்தது பெரும் பிழை என்பதை மாலத்தீவு உணரக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை என்பதுதான் தற்பொழுது நாம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. காரணம், மாலத்தீவை மையப்படுத்திய அரசியல் களத்தில் அல்லது மாலத்தீவை மையப்படுத்திய அந்த செயல்பாட்டு திறனில் சீனாவின் ஆதிக்கம் கை ஓங்க ஓங்க அங்கிருந்து இந்தியா தன்னுடைய கை இறுகுகளை விலக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் இந்தியா இப்பொழுது மிகப்பெரிய துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் சீனா மிக தெளிவாக மாலத்தீவை தன் கைவசம் எடுத்துக்கொண்டு மாலத்தீவின் அடிப்படையில் இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க தொடங்கி இருக்கிறது என்பது நாம் இங்கு புறந்தள்ளக்கூடாத ஒரு விடயமாக இருக்கின்றது. தென்னாசியாவை பொறுத்த மட்டில் போர் சார்ந்த விடயங்களுடைய செய்திகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஆனால் தற்பொழுது மாலத்தீவு அதிபர் எடுத்திருக்கக்கூடிய நகர்வும் அதனை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய புவிசார் அரசியலும் இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது இந்தியாவால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்த மட்டில் அது மாலத்தீவிற்கு எதிரான நகர்வுகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற உணர்வுகளை கொண்டு செல்வதாக அமைந்திருக்கின்றது. மாலத்தீவு கண்டிப்பாக பெரும் பாடங்களை இந்தியாவிடம் இருந்து படிக்கும், படிக்க வைக்கப்படும். இதன் பின்பு மாலத்தீவு இதுபோன்ற பிழைகளை செய்யாது என்கின்ற ரீதியில்தான் பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் இப்பொழுது கருத்துக்களை வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த கருத்தையே நானும் இப்பொழுது வழிமொழிகின்றேன். இந்தியாவை பொறுத்த மட்டில் ஜனநாயகத்தின் பிடியில் உறுதியாக இருக்கக்கூடிய நாடு, இந்த நாட்டை சீண்டி தங்களை வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அழிந்து போவார்கள் என்பதை காலம் சொல்லும். நன்றியுடன், இன்பம்.